ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதே இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டோட அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து 5 டேஸ்க்கு வந்து கண் கழுவுறது, அப்புறம் தலைக்கு வந்து கட்டுறது, கண்ணுக்கு மசாஜ் பண்ணுறது, ட்ராப்ஸ், அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 5 டேஸ் வரைக்கும் தான் அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ 6:30 ஆச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து இப்போ வெளியில் விட்டுட்டாங்க எங்களை, அதனால் வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம், கேன்டீன் போகலாம், வெளியிலலாம் வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் 9:00 உள்ளே பண்ணணும். அப்புறம் வெளியில் வெளி பேஷண்ட்டெல்லாம் வருவாங்களே, அப்போ வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதனால் வெளியில் பேஷண்ட் கூட மிங்கிள் ஆக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 9:00 உள்ளே நம்ம சாமி கும்பிட்டு ரூமுக்கு போகலாம். அதுக்குள்ளே நம்ம போகிற வழியிலலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பழைய காலத்து அந்த ஸ்டைல் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப வருஷம் இருக்கும், ஆனால் கூட எல்லாமே அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே தான் வந்து இந்த மூலிகைகள்லாம் வந்து செய்கிறாங்க. இந்த அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து டெய்லியும் அந்த இடத்துல தான் வந்து கஷாயம் காய்ச்சறது, அந்த மூலிகைகள்லாம் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து இலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து அந்த இடத்துலையே வந்து அரைச்சி கொதிக்க வச்சு ஸ்மெல் அப்படி இருக்கும். அந்த மூலிகையோட ஸ்மெல் வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணாலே அவ்வளோ ஹெவியாக வரும். இந்த இடத்துல தான் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கஷாயம்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து சாயங்காலம் சேர் போட்டு இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், காற்று ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு மூடி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தண்ணியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டியிருப்பாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா வலை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? இதெல்லாம் என் பாப்பா பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த பக்கத்தில் போய் இவ்வளோ இதை வந்து பார்த்ததில்லை. இந்த மாதிரி சுற்றுறதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்கள் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரளா சைடு வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு கிணறு வச்சுருப்பாங்க. பக்கத்துலலாம் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் பக்கத்துலலாம் வீடெல்லாம் நிறையா இருக்குது. அந்த வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி கிணறு, தென்னை மரம், அப்புறம் மெயினாக வந்து அந்த பலாப்பழ மரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து வெளியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த 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 வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா வெளியில் யாருமே தங்கி இல்லை, எல்லாருமே உள்ளே தான் தங்கியிருக்காங்க. இந்த தூண் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இங்கே உட்காந்தா அப்படி இருக்குங்க, குழு குழு குழுன்னு, அவ்வளோ நல்லா ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். முதல்லலாம் இந்த இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும், இப்போ யாருமே இங்கே இல்லை. இங்கே வந்து மரம், அவ்வளோ மரம் இருக்குங்க. ஆனால் பகலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உப்புசமாக தான் இருக்கும். ரொம்ப சூடான பூமி தான் இது கேரளா. பார்த்தா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும். ஈவினிங் டைமில் வேணால் கொஞ்சம் காற்று நல்லா வரும். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே இந்த ரூம்குள்ளே போயிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூமில் தான் நாங்கள் பண்ணோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் லைட்டே இருக்காதுங்க, எல்லாருமே லைட் வந்து ஜாஸ்தி போட மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல இருட்டாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து மரத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரத்தில் தான் இருக்கும். இந்த நடுவுலலாம் மழை வந்துச்சுன்னா தண்ணி விழுகிறதுக்கு வந்து அந்த நடுவில் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் பாருங்கள், நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. சன்லைட் வந்து இந்த வழியாக மட்டும்தான் வரும், வேறு எங்கேருந்தும் காற்று சன்லைட் எல்லாம் வரவே வராது. ஜன்னலெல்லாம் எந்த ரூம்லேயும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒவ்வொரு ரூம் தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் பாருங்கள், சேருக்கெல்லாம் வந்து அந்த செலோ டேப்பெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க தள்ளி தள்ளி உட்கார்றதுக்கு. இந்த ஒரு ரூம் தெரியுது பாருங்கள், இங்கே தான் வந்து எல்லோரும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற கடவுள் வந்து ரொம்ப சக்தியான கடவுளுங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க இங்கே வந்து ஃபஸ்ட் டைமே வந்து கண் நல்லா தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சக்தியான கடவுள் இங்கே உள்ளே இருக்கிறவங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்படி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வெளியில் போயிடலாம். கேன்டீன் பார்த்தோம் இல்லைங்க, அந்த சைடு வந்து வந்துடும். எல்லாருமே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளையும் சாமி கும்பிட சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சரியாகும். நம்ம இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கீழெல்லாம் வந்து புல்லெல்லாம் வந்து வளர்த்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது பாருங்கள், மரத்துலேயே வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த உட்காரக்கு அந்த சேர் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இந்த வருஷம் தான் பண்ணியிருப்பாங்களா? இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல. மேலே வந்து அந்த கொடை மாதிரி வச்சுருக்காங்க, அதுவும் மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. சுற்றி உட்காரதுக்கு வந்து மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து காலையில் பாப்பாவுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப்ஸ் போடுறாங்க, நெய் மாதிரி இருக்குது அது வந்து ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூலிங் ட்ராப்ஸ் ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் நெய் வச்சு வந்து மசாஜ் பண்ணுறாங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அன்னலேபனம்னு சொல்லிவிட்டு ஒரு மாவு மாதிரி இருக்குது, அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கப்பு நிறையா வந்து அந்த மாவு எடுத்துக்கிறாங்க. பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்துடுறாங்க. மறுபடியும் மசாஜ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான மாவு போட்டு போட்டு மசாஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மசாஜ் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து காலையில் 10 மணிக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிரோதாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் வந்து தலைக்கு மேலே ஊற்றுறாங்க. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, கேரளாவில் வந்து இந்த எண்ணெய்லாம் தலைக்கு ஊற்றுவாங்கள, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 11 o'clock வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தைலதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 1/2 hour வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கெல்லாம் வந்து 1 hour வந்து விடுறாங்க. இவளுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour மட்டும் அந்த தலையில் வந்து அந்த எண்ணெய் விடுறாங்க. இதுதான் வந்து அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்புறம் மத்தியானம் வந்து கண் வந்து கழுவுறாங்க. ஒரு மூலிகை எண்ணெய் மாதிரி தண்ணி மாதிரி வச்சுட்டு கண்ணை வந்து நல்லா கழுவுறாங்க. கழுவிட்டு வந்து ட்ராப்ஸ் போட்டு விடுறாங்க. அதே மாதிரி நெய்யும் ஒரு கூலிங் ட்ராப்ஸ் ஒன்று போட்டு விடுறாங்க. இந்த தர்ப்பணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கண்ணு கழுவுறது, அப்புறம் அந்த கண்ணுக்கு மசாஜ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தர்ப்பணங்கிறது, தர்ப்பணம் அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். அது வந்து உளுந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டு கண்ணை சுற்றியும் ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு விடுவாங்க. அதுக்கு உள்ள கண்ணுக்குள்ளே வந்து நெய் ஊற்றுவாங்க. நெய் ஊற்றி ஒரு 1/2 hour வந்து 1/2 hour ஒன் ஹவர் வரைக்கும் அந்த கண்ணுக்குள்ளே அந்த நெய் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கண்ணை திறந்து திறந்து மூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த வெள்ளைக்கல்லில் ஒரு பூ இருக்குது பாருங்கள், நந்தியாவட்ட பூ, அந்த பூவை எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு காம்பை வந்து பிச்சிருவாங்க. பிச்சுட்டு அந்த நந்தியாவட்ட பூவை மட்டும் கண்ணில் வச்சு ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வச்சு கட்டி விட்டுருவாங்க. இது வந்து ஒரு 1 hour வந்து நம்ம அப்படியே கண் கட்டியே இருக்கணும். இது இந்த மாதிரி கண் கட்டிட்டாங்க அப்படின்னா சன்லைட் வந்து பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பல்பு கூட நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு கிளாஸ் போட்டு விட்டுருவாங்க. இப்படியே தான் இருக்கணும். இது வந்து ஒரு 7 days பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இது முடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இது வந்து நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பண்ணி ஒரு 7 days வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு பாப்பாக்கு. அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அது வந்து பலாப்பழம் மரம். எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுங்களா? எப்போவுமே இங்கே வந்து மரம் அந்த பலாப்பழம் இருந்துக்கிட்டே இருக்கும். மாங்காய் மரம் இருக்குது, பலாப்பழம் மரம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் மரம்லாம் பார்த்திங்கன்னா சீசனில் ஃபுல்லாக கீழே விழுந்து கிடக்கும். நம்ம சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு போகலாங்க. பாப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டைம் ஆயிடுச்சு, 9 o'clock ஆயிடுச்சு. உள்ளே போகலாம். பாப்பாவுக்கு வந்து இந்த தைலதாரா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பானை மாதிரி வச்சுருக்குறாங்களா, அதில் தான் வந்து எண்ணெய் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட சொல்கிறாங்க. தலை உச்சியில், காதுக்கு பின்னாடி, அப்புறம் கையில் எல்லாமே வந்து எண்ணெய் தடவுவாங்க. தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி மாதிரி வந்து கட்டி விட்டுருக்காங்க. இது வந்து கண்ணுக்கு வந்து அந்த எண்ணெய் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நல்லா சாமி கும்பிட சொல்லுவாங்க. இவ வந்து ஒரு பயத்துலேயே உட்காந்துட்டு இருந்தா. இப்படி ஹைட்டாக வந்து அந்த பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ்லலாம் காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரிசப்ஷனில் வந்து அந்த வாலில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.